இன்றைய பதிவில் நம்ம நவராத்திரி அஞ்சாவது நாள் வந்து நம்ம மகாலட்சுமிக்கு இன்றைக்கி கதம்ப சாதம் என்ற சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். நைவேத்தியம் இது நாங்கள் அன்னதானத்துக்காக ஒரு 2 கிலோ பச்சரிசி நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 2 ஆழாக்கில் தோரம்பருப்பும் பாசிப்பருப்பும் கலந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால மொச்ச சுண்டல் செய்யலான்னு சொல்லிட்டு இதை ஊற வச்சுருக்கேன். நைட்டே ஊற வச்சுட்டேன். மொச்ச சுண்டலும் சாம்பார் சாதம் எல்லா காய்கறியும் போட்டு ஒரு கதம்ப சாதமாக செய்யலான்னு வச்சுருக்கோம். இப்போ இது தனியாக குக்கரில் வேக வச்சுக்கணும். இது வந்து சாம்பார் சாதம் பெரிய அடுப்பு பற்ற வைக்கணும். இப்போ காய்கறியெல்லாம் அரிஞ்சிக்கிட்டு அப்புறமா பார்க்கலாம். ஏற்கனவே நான் சாம்பார் சாதம் பதிவு போட்டிருக்கிறேன். இருந்தாலும் இதுலேயும் நான் ஒரு வாட்டி நெய்வேத்தியன்றதுக்காக இதில் போடுறேன். இந்த பதிவை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். இப்போ நான் மொச்சக்கொட்டையை நான் குக்கரில் போட்டுட்டேன். இதில் இது ஒரு 4-5 விசில் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த பருப்பையும் நான் தனியாக குக்கரில் ஏற்றுறேன். இதுவும் வேக வச்சுக்கலாம். அப்புறம் காய்கறியெல்லாம் அரிஞ்சிக்கிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ நான் பருப்பு குக்கரில் ஏற்றிட்டேன். இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். 1 ஸ்பூன் வெந்தயம் போடுறேன். இப்போ இதை நம்ம குக்கரை மூடி வச்சு ஒரு 4-5 விசில் வந்தவுடனே இறக்கி வச்சுக்கலாம். இப்போ பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மொச்ச சுண்டல் வேக வச்சு எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு 7-8 வெங்காயம் அரிஞ்சு 8 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ காய் எல்லா காயும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சவுச்சவு பொடலங்காய்னு எல்லா காயும் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு போடுறதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி அரிஞ்சு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு மிளகாத்தூள் உப்பு எண்ணெய் தேவையான அளவு. இப்போ வாங்க அடுப்பில் ஏற்றிக்கலாம். இப்போ உலை ஏற்றியாச்சு. சாம்பார் சாதத்துக்கு அடுப்பு பற்ற வச்சாச்சு. நல்லா தண்ணி கொதி வரட்டும். இப்போ நான் வந்து சுண்டல் தாளிச்சிக்கலாம். உலை கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து சுண்டலை தாளிச்சிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாம். கடுகு லேசாக பொரிய ஆரம்பிக்குது. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் காரப்பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம். காரப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிட்டு கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து மொச்சையை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு உகந்த நாள்ன்றதுனால போட்டிருக்கிறேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சுண்டலில் தேங்காய் சேர்க்கலை. கொஞ்சம் இந்த மிளகாத்தூள் காரப்பொடி கொஞ்சம் கார பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம எண்ணெயிலே வறுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து வதக்கிட்டு இறக்கிக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து தேங்காய் சேர்க்காமல் செய்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் கூட நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் லைட்டாக மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா தேங்காய் சேர்க்கும்போது நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக இந்த மாதிரியே செய்கிறேன். சாம்பார் சாதமும் மொச்ச சுண்டலும் அவ்வளோதான். இதை எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம சாம்பார் சாதத்துக்கு போட்டுக்கலாம். இப்போ பெரிய அடுப்பில் சாதம் வேகுது. அரிசி போட்டேன். இப்போ இதில் வந்து சாம்பாருக்கு தாளிச்சு கொட்டுறதுக்கு இந்த அடுப்பில் கொஞ்சம் வைக்கலான்னு காயெல்லாம் தாளிச்சிக்கலாம். அதனால் எண்ணெயில் கொஞ்சம் சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு கடுகு உளுந்து சீரகம் வந்து நான் பருப்பு வேகும் போதே போட்டுட்டேன். இதை நல்லா நம்ம காயெல்லாம் சேர்த்து வதக்கி இந்த ஸ்டவ்வில் கொஞ்சம் வச்சாக்கா சீக்கிரம் வேலையாகும் அப்படின்றதுனால நான் வந்து தனியாக இதில் கொஞ்சம் வதக்குறேன். வெள்ளிக்கிழமை வேலை இருக்கிறதுனால சீக்கிரம் செய்யணுன்றதுனால அந்த அடுப்புலேயும் இந்த அடுப்புலேயுமா செய்கிறேன்.
பால்கடியில் பெரிய அடுப்பு வச்சு இதில் சின்ன அடுப்பு வச்சு நான் செஞ்சு நிற்கிறேன். இப்போ இது காய் வதக்கிக்கலாம். நம்ம சாம்பாருக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளியை நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 8 வெங்காயம், 8 தக்காளி, 2 கிலோ சாம்பார் சாதத்துக்கு போட்டிருக்கிறேன். காய்கறி எல்லாம் சேர்ந்து ஒரு 1/2 கிலோ வரும். இது ஒரு 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி அளவுக்கு வரும். இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காயெல்லாம் இதில் போட்டுட்டேன். இதை ஒரு வதக்கு வதக்கி நம்ம அந்த அரிசியில் சேர்த்துடலாம். இப்போ நான் அதில் அடுப்பில் வதக்கி இதில் தண்ணியில் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது நல்லா சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக இது நல்லா கொதி வந்த பிறகு இது கொஞ்சம் முக்காப்பாதம் வந்த பிறகு அரிசியை சேர்த்து, அரிசி முக்காப்பாதம் வந்த பிறகு வெந்த பருப்பை சேர்ப்பேன். இப்போ கொச்சின்னு இருக்குது பாருங்கள். பயம் போயிடும் எங்களுக்கு. அரிசி போட்டாச்சு. இப்போ அரிசி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறோம். இதில் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே போட்டாச்சு. இப்போ அரிசியும் போட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இப்போ சாதம் முக்காப்பதம் வந்துருச்சு. இப்போ நான் பருப்பு, வெந்த பருப்பை சேர்க்குறேன். பருப்பை சேர்த்துட்டேன். இப்போ இதில் நான் கரைச்சி வச்ச புளி தண்ணியை, இப்போ இதில் நான் கரைச்சி திக்காக கரைச்சி வச்ச புளி தண்ணியை நான் ஊற்றுறேன். ஒரு ஒரு அழாத்து அரிசிக்கு 5 கப்பு தண்ணி அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து 2 கிலோ அரிசிக்கு எதால் அளந்தனோ அந்த கிண்ணத்தாலே நான் 5.5 கிண்ணம் தண்ணி ஊற்றிருக்கிறேன். 2 கிலோ சாம்பார் சாதத்துக்கு இப்போ புளி தண்ணியை அலசி ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் நேரம் கிளறி விடலாம். நல்லா சாதம் நல்லா குழஞ்சிடுச்சு. நல்லா குழையணும், இந்த தண்ணி வத்தணும். புளி தண்ணி ஊற்றினது நல்லா அடி பிடிக்காமல் கிளறிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லியை லாஸ்ட்டில் போட்டுக்கலான்னு இப்போ போடலை. நான் தாளிப்பும் ஏற்கனவே தாளித்து கொட்டிட்டேன். லாஸ்ட்டில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்க வேண்டியது தான். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இப்போ இதை நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கோம். நல்லா சூப்பராக சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தம் போட போகிறோம். இதை மூடிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டுட்டு அப்புறம் மூடிடுவோம். ஒரு 20 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நெய் 2 ஸ்பூன் இதில் போட்டுட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தழையை சேர்க்குறேன். இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ சாம்பார் சாதம் தம் போட்டது எடுத்தாச்சு. இப்போ இது வந்து நல்லா ஒரு கலவை கலந்துட்டு நம்ம நைவேத்தியத்துக்கு எடுத்துக்கிட்டு மீதியை பார்சல் கட்டணும். சூப்பராக கம்ம கம்மன்னு சாம்பார் சாதம் வாசனை தூக்குது. இது கட்டுறதுக்கு இன்னும் ஒரு 20 நிமிஷம் ஆகிடும். எங்களுக்கு நைவேத்தியத்துக்கு மட்டும் சூடாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவேன். எடுத்து வச்சுட்டு மீதியை சாப்பாடு அன்னதானம் கொடுக்கறதுக்கு கட்டிடுவோம். இப்போ சாமிக்கு நைவேத்தியத்துக்கு நான் சாம்பார் சாதமும் சுண்டலும் எடுத்து வச்சுட்டேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன். சாம்பார் சாதத்துக்கு ஒரு ஊறுகாய் மிளகாய் வறுத்து வச்சு நாங்கள் பார்சல் கட்டுறோம்.